பெரிய தோனி நினப்பு, நீங்க சொன்னவரெல்லாம் இறக்கி விட்டு அவங்க அடிச்சிருவாங்க அப்படின்னு சாவு அடிச்சிருவோம் பாத்துக்க. போவாது நீ போய் இறங்கு போ. நான் போல ஃபர்ஸ்ட் மேட்ச் நிகழ்வதற்கு கொடுத்துருக்கோம், அவனை அனுப்பிடுங்க. தோனி மாதிரி யங்ஸ்டர் இருக்கு, நீ இறங்க மாட்டே, பயந்துட்டுதான் நீ என்ன வதேரா இறக்கி விடுற. அப்படி எல்லாம் இல்லைங்க, நானும் போயிட்டு நல்லா பேட்டிங் பிடிச்சி அடி அடி அடிக்கலாம் பாக்குறேன். ஆனா ஒரு பால் கூட இந்த பேட்ல படவே மாட்டேது. இவ்வளவுதானா விஷயம்? அதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஐடியா இருக்குப்பா. அப்படியா? ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது நம்ம டீம்லயே பாரு, ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச் வந்து ரொமாரியோ சப்பாடு விளையாடல. ஆமா, அடுத்த மேட்ச் இறங்கலாம் பாத்தியா, ஒரே ஓவர்ல 32 ரன். ஆமா நல்லா அடிச்சான் பாத்தியா. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மத்தோல நம்ம மேட்ச்லயே சேர்க்கல, அதுக்கப்புறமா மேட்ச்ல சேர்த்து சூப்பரா பவுலிங் போட்டான் பாத்தியா. ஐயோ, இவனுங்க வேற கடப்பார டீம், இப்ப போய் ரெண்டாவது ஓவர் நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி பவர் பிளேல ஓவர் கொடுத்துட்டாங்களே, என்ன பண்றதுக்கு தெரியலையே. ஐயோ வரானே வரானே வரானே. வணக்கம்ப்பா. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. இவரா சந்தீப் சர்மா? ஆமாப்பா, நான் தான்ப்பா சந்தீப் சர்மா. அடிச்சிடாதப்பா. அதெல்லாம் போடு, நீ போடு, நான் அடிச்சு வெளுக்குறேன்டா, போடுறா. ஐயோ பயமுறுத்துறானே, போடுறா. அவுட்டு. ஐயோ சூர்யா, 360 டுடே. போடு போடு. சந்தீப் சர்மா. என்னப்பா நான் போட்டு அவுட் ஆகுது? ஏய் ஹர்திக் பாண்டியா, நீதான் ஏற்கனவே அவுட் ஆயிட்டியா? நான் ஹர்திக் பாண்டியா இல்ல, கோச்சி. கோச்சி? ஆமா, அது அண்ணன் சங்கி மங்கி, நான் மங்கி சங்கி. ஒரு வாழ்க்கையில உருப்படாம என்னை போன்ற ஃபார்மில் இல்லாத பிளேயர்களுக்கு ஆர்சிபி ஃபார்ம் கொடுத்து உதவுவது போல நீங்கள் இந்த மேட்சில் எனக்கு உதவி செய்துள்ளீர்கள், இனி வரப்போற பிளேயர்களுக்கும் செய்ய உள்ளீர்கள். உங்களுக்கும் உங்கள் அணிக்கும் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கும் மிகப்பெரிய நன்றி. சூப்பர்ரா, சூப்பர்ரா. ஆனா ஒண்ணு, மேன் ஆஃப் தி மேட்ச் உனக்கு கிடையாது, சந்தீப் சர்மா. நான் 2 விக்கெட் எடுத்துறேன்.
சந்தீப் சர்மா வா. இந்த விக்கெட் எல்லாம் வந்து கேப்டன் வந்து அஸ்வின் கொடுக்க சொன்னாரு. ஒரு விக்கெட்டு பாசகார வயலுக சனியன் என்னத்த குடுத்துருக்கான்னு என்னப்பா என்னமா உங்க இறக்க வேணாலும் சொல்லுடா நல்லா அடிச்சு துவைப்பான்டா.